லாஸ்ட் வீடியோவில் ஸ்பீடோ மீட்டர் அண்டு ஓடோ மீட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஓடோ மீட்டரில் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வீல் எந்த ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒரு டயரும் சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. அப்போ சர்க்கிள் ஷேப்னால் அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டு ஒன்று இருக்கும், அதுக்கு ரேடியஸ்னு ஒன்று இருக்கும். ரேடியஸ்னால் அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து பவுண்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் உள்ள அந்த லென்த்து தான் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அது 2πr. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. பை வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது 3.14. ஆர் இஸ் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் மெஷர் பண்ணதுக்கு அப்ராக்சிமேஷனாக 30 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிது. ஸோ ரேடியஸ் பிளேஸில் 30 சென்டிமீட்டர் நாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ரேடியஸ் என்பது அந்த வீலோடைய சென்டர் பாயிண்ட், அந்த வீலோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து பவுண்ட்ரி பாயிண்ட் வரைக்கும், ஓகே, அந்த டயர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து பவுண்ட்ரி பாயிண்ட்டாக வரும். டயர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த டயர் வரைக்கும் எவ்வளவு லென்த்து வருது, அதுதான் ரேடியஸ் 30 சென்டிமீட்டர். ஸோ அது ரெண்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். எது ரெண்டும்? இந்த 2வும் இந்த 30வும். ஏன்னா ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ இந்த 2வும் 30 மல்டிபிள் பண்ணால் 16 கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த 3.14 16 நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணுறது இங்கே எழுதியிருக்கேன். 0வில் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அடுத்து 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 4s are 24, ரிமைனிங் 2. அடுத்து 1 6 is 6, 6ஓட 2 ஆட் பண்ணால் 8, 3 6 are 18. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட்டு ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி இருக்குது. ஸோ நாமளும் என்ன பண்ணுறோம், 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஃபைனலாக வரக்கூடிய 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ இந்த 0 நம்ம என்ன பண்ணிடும், கேன்சல் பண்ணிடும். இப்போ நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது அந்த டயரோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இது 188.4 சென்டிமீட்டர். ஓகே, 188.4 சென்டிமீட்டர் இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறது? அந்த வண்டி எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிருக்கு, ஓகே, அந்த டூ வீலர் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ அந்த டூ வீலர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அப்போ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸோடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு வீல் ஒன்று இருக்குது, அந்த வீலோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? அப்படியே அந்த வீல் என்ன ஆகுதுன்னா, அப்படியே க்ரௌண்டில் ரொட்டேட் ஆகுது. க்ரௌண்டில் ரொட்டேட் ஆகும்போது அப்படியே அந்த வீல் என்ன ஆகும், அப்படியே சுற்றி வரும். அப்படியே சுற்றி வந்துட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் அங்கே கம்ப்ளீட் பண்ணிடும். ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிடும், ஓகேவா? ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னா, அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா, அது ட்ராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல். ஓகே, அந்த சர்க்கம்ஃபரன்ஸு 2πr, அதுக்கு எதுக்கு ஈக்குவல், அது எவ்வளவு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2πr. அப்போ அது 1 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கான். அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸு இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்னு நமக்கு ஆன்சர் இருக்குது, 188.4 சென்டிமீட்டர், 188.4 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் வந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 2 டிஜிட் டெசிமல் பாயிண்ட்டை நாம் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா 100க்கு 20 ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அப்போ சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கிலோ வேல்யூ 1000. அப்போ 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1000 நாள் 3 0s இருக்குது. அப்போ
அந்த டெசிமல் பாயிண்ட்டு த்ரீ டிஜிட்ஸு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம பாருங்கள், அப்போ கிலோமீட்டரில் இதுதான் ஆன்சர். ஓகே, கிலோமீட்டரில் இதுதான் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஒன் ரொட்டேஷன், ஒரு ரொட்டேஷனுக்கு இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த வீல் வந்து ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வீல் வந்து 1 கிலோமீட்டரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு அங்கே எத்தனை ரொட்டேஷன் நடந்திருக்கும்? அது வந்து நான் கால்குலேட் பண்ணதுக்கு 531. ஓகேவா, 531 ரொட்டேஷன் அங்கே நடக்கும்போது அது 1 கிலோமீட்டரை ரீச் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான மெத்தட் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த ஓடோமீட்டரில் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு காமிக்கும், அந்த வண்டி எவ்வளோ டிஸ்டன்ஸு, எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு, எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னா அதை எதை பேஸ் பண்ணி காமிக்கணும்னா, இந்த டயர் வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்கள், அது ரொட்டேட் ஆக அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு காமிக்கும். அப்போ 1 ரொட்டேஷனுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், அப்போ 531 ரொட்டேஷன் அங்கே இருந்ததுன்னா 1 கிலோமீட்டர் அது ரீச் பண்ணியிருக்கும். 531 ரொட்டேஷன்ஸ் அந்த வீல் இருந்ததுன்னா அது 1 கிலோமீட்டரை ரீச் பண்ணியிருக்கும். இதுதான் ஓடோமீட்டரில் நமக்கு காமிக்கும்.